பெரியோர்களே தாய்மார்களே இங்கு கூடி இருக்கும் அனைத்து ஆதிமுக தொண்டர்களே சொந்தங்களே இங்கு இன்றே இந்த மாலை பொழுதுல உங்க கூட பேசுறதுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுக்கு முதற்கண் நன்றிய சகோதரர் சத்யா அவர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏனாக நான் இப்படி பேச்சு நடையிலேயே பேசலாம் இல்லையா உங்களுக்கு வந்து உரை நடையில செய்தி படிக்கிற மாதிரி செந்தமிழ்ல பேசுமா இல்ல இப்படி சாதாரணமா கேஷுவலா பேசலாம் இல்லையா என்னங்க கேஷுவலாவே பேசலாம் சரி அதான் நம்ம ரெண்டு பேருக்கும் சரியான ஒத்து வரும் அப்ப சத்யா அவர்கள் வந்து எனக்கு ஒரு ஒரு மூன்று நாட்கள் இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னை அழைத்து இந்த மாதிரி அவர் வந்து டி நகர்ல எம்எல்ஏயா இருக்கும் பொழுது அவர் செய்து கொண்டிருந்த சீரிய நலத்திட்டங்களை எல்லாம் நான் தூரத்துல இருந்து கவனிச்சிருந்திருக்கிறேன் பார்த்துருந்துருக்கிறேன் அப்ப எனக்கு அவரை பரிச்சயம் இல்லை அப்ப எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி தொடர்ச்சியாக எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் தொடர்ச்சியாக நான் நலத்திட்டங்களை இந்த மாதிரி செய்து கொண்டு வருகிறேன் அது என்னுடைய கான்ஸ்டிடியூவன்சி அது டி நகராக இருந்தாலும் சரி இங்க இந்த சாலிகிராமம் ஏரியாலையும் சரி ஏறக்குறைய எல்லா இடத்துலயுமே வந்து எல்லாரையுமே பரிச்சயம் ஆனவர்கள் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த முறை வந்து நீங்க வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னப்போ நான் கேட்ட ரெண்டே கேள்வி இதான் முதல் கேள்வி ஐயா நான் வந்து சென்னையிலேயே இல்லையே நான் இப்ப தமிழ்நாட்டிலேயே இல்லையே நான் வந்து ஹைதராபாத்துக்கு இடமாற்றம் ஆகி அங்க போயே வந்து ஒரு 2.5 வருஷம் ஆகும் பிறப்பு எல்லாம் எனக்கு வந்து இப்ப தெலுங்கு தேசத்துல தான் ஓடிட்டு இருக்கு தெலுங்குல உடனே அன்னி சேஸ்தான் சோ அங்கதான் வந்து நிறைய நடிச்சுக்கிட்டு சோ அப்ப அப்ப சரி எப்படியா இருந்தாலும் இந்த ஒரு விழாவுக்கு கண்டிப்பா வரணும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு என் மைண்ட்ல ஏதோ ஒரு இடத்துல தோணுச்சு ரெண்டாவது கேள்வி நான் கேட்டேன் இதை கேட்டு இங்க நீங்க யாரும் கூட அதிர்ச்சி அடைய வேண்டாம் நான் வந்து இந்த இடத்துல ஒரு உண்மை ரெண்டு உண்மையை சொல்றேன் முதல் உண்மை அவரை கேட்டது அதுதான் சார் நான் வந்து அதிமுக அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது நான் கட்சியில இல்லையே அப்படின்னு அவர் ஒரு நிமிஷம் விக்கிச்சாரு நான் அந்த இடத்துல சொன்னேன் உறுப்பினர் இல்ல ஆனா அம்மாவுக்கு என்னைக்கு அம்மா அரசியலுக்கு வந்தாங்களோ என்னைக்கு எனக்கு ஓட்டுரிமை கிடைச்சிச்சோ அன்னில இருந்து நான் இரட்டைக்கு தான் அந்த ஓட்டை போட்டுக்கிட்டு எங்க குடும்பத்துல அம்மா என்னைக்கு வேட்பாளரை நிறுத்தினாலும் நமக்கு வந்து சவுத் மெட்ராஸ் இது சென்ட்ரல் மெட்ராஸ் தொகுதிங்க மத்திய சென்னை தொகுதி அதே போல 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி அந்த ரெண்டு தொகுதியிலையும் நான் ஓட்டு போட்டது குறைவு ஆனா என்னுடைய குடும்பத்தினர் அனைவரும் ஓட்டு போட்டது பாரம்பரியமாக எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில இருந்து புரட்சி தலைவர் காலத்தில இருந்து அவங்க எல்லாருமே வந்து இலக்குதான் போட்டிருக்காங்க இதுல ஒரே ஒரு மாற்றம் ஒரே ஒரு தரம் அது என்னால வந்துச்சு இந்த ஏரியால நான் அதை சொல்லலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய பொழுது அவருக்காக நான் வந்து ஒரு தரம் அதுவும் வந்து மத்திய இது மத்திய பாராளுமன்ற தேர்தல் கிடையாது சட்டமன்ற அளவில் அவருக்காக போட்டோம் அப்போ அது அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அம்மாவோட சேர்ந்து ஒரு கூட்டணியாக கூட உருவெடுத்தாங்க ஸோ அந்த வகையில் என்றுமே புரட்சி தலைவியின் மிக தீவிர ரசிகையும் அவங்க சர்ச் பார்க்கில் படித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாங்க அப்படிங்கிறது வந்து என் தாயார் எனக்கு சொல்லி 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 அதையெல்லாம் ஒரு உந்துதலாக ஊக்க சக்தியாக நினைச்சு நானும் என் கிளாஸ்ல மாநில அளவுல நான் முதல் மாணவியாக வந்ததற்கு அம்மாவுடைய அந்த பள்ளிப்பருவம் காரணம் அவங்கள போலவே படிச்சு அவங்கள போலவே படிப்புல பெரிய சாதனையாளர் ஆகணும் அப்படின்னு நினைச்சதுக்கு அதுக்கு ஒரு காரணம் அதே போல சினிமாவிலையும் அவர்களை போன்று ஒரு எல்லாமும் செய்யக்கூடிய கிளாமரும் செய்வாங்க அதே சமயத்துல சீரிய கருத்துமிக்க படங்கள்லயும் செய்வாங்க சாமி வேஷத்திலயும் நடிப்பாங்க வெர்சடைல் ஆர்டிஸ்ட் பேர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சதுக்கும் அவங்க காரணம் எல்லாத்துக்கும் மேல என்னுடைய கம்யூனிட்டியில நான் 1000 விளக்கு தொகுதியில பகுதியில இருக்கிறேன் என்னுடைய நான் இருக்கக்கூடிய பகுதியிலே எனக்கு நெருக்கமான தாய்மார்கள் தாய் சொந்தங்கள் இருக்கிறாங்க சகோதரிகள் இருக்கிறாங்க
அங்கே வந்து எல்லா தரப்பினரும் இருக்காங்க. எல்லாரும் வந்து பணக்காரங்க கிடையாது. எத்தனையோ பேர் எல்லாருக்கும் தேவை, பணக்காரங்களுக்கும் தேவை இருக்கும். ஆனா கொஞ்சம் இல்லாதப்பட்டவங்களுக்கு முக்கியமான ரெண்டு விஷயம், ரொம்ப பெரிய முக்கியமான ரெண்டு விஷயம் என்ன தேவைன்னா, அது வந்து எப்பவுமே ஆண் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை விட பெண் குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கான எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய எங்க ஊர்க்காரங்க எங்களுடைய இடத்துலயே இருக்கிறாங்க, பக்கத்துல இருக்கிறாங்க, இல்லாதப்பட்டவங்க, சாதாரண குடும்பம். இன்னைக்கு காலையில அவங்க கிட்ட பேசிட்டு இருந்த போதும் என்ன நமக்கு வந்து பேச்சு வருதுன்னா, அந்த பெண் குழந்தைய எப்படியாவது ஒரு கல்லூரி படிப்பை படிக்க வச்சிடணும், ஸ்கூல் படிப்புங்கிறத தாண்டி அந்த கல்லூரிக்குள்ள போயிடணும், அவங்க படிச்சு வச்சிடணும் அப்படின்னு. அப்ப நான் இன்னைக்கு கூட அதை தான் சொன்னேன், அம்மா ஆட்சி காலத்துல முதல் கல்லூரிக்குள்ள செல்லக்கூடிய முதல் பட்டதாரி பெண் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா, அம்மா ஆட்சி காலத்துல வந்த திட்டம் அது. நீங்க வந்து எந்த விதமான பொருளாதார கவலையும் படாம உங்க பெண் குழந்தைய நீங்க கல்லூரிக்கு அனுப்பலாம், அரசு அதற்கான முழு பொருளாதார ஊக்கத்தையும் தரும் அப்படிங்கிறது இங்க தமிழ்நாட்டுல அம்மா அவர்கள் துவக்கி வைத்த ஒரு விஷயம். இதுக்கு மேல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்தது படிப்புக்கு அடுத்தது வேலை, வேலை வாழ்க்கை, இந்த ரெண்டு விஷயத்திலும், அது தாலிக்கு தங்கம் திட்டமாக இருக்கட்டும், இல்ல சுய உதவி குழுக்களாக இருக்கட்டும், இல்ல ஒவ்வொருத்தரையும் பாதிக்கக்கூடிய அந்த அம்மா உணவகங்களாக இருக்க, ஒவ்வொருத்தருக்கும் பயனளிக்கக்கூடிய அம்மா உணவகங்களாக இருக்கட்டும். ஏங்க நான் இன்னைக்கு எங்க போகணும்னாலும் பின்னால் வந்த ஆட்சிக்காரர்கள் கூட, பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் கூட, நாங்க தான் கொண்டு வந்தோம், நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு பெருமையை தேடி தேடி அவங்களே அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு காரணமான அந்த மெட்ரோ ரயில் ஆகட்டும், எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும், அம்மா பெயர் சொல்லக்கூடிய ஒரு தமிழகத்தில் பெண்களுக்கான மிக அனுகூலமான திட்டங்கள், அத்தனை விஷயங்கள் நடந்திருக்குங்கிறதுனால பெண்களின் ஒரு பிரதிநிதியாக, பெண்களின் ஒரு தெய்வமாக இன்னைக்கு நம்ம கூட இல்லை 75, இன்னைக்கு இருந்திருந்தா 75 வயசுக்கு அவங்கள வந்து நம்ம வாழ்த்தி இருந்திருக்கலாம். தெய்வம் ஆயிட்டாங்க, அவங்கள நாம தெய்வமா இனி வணங்குறது, தெய்வமா வணங்குறது தான் நம்மால் முடிந்த ஒரு விஷயம். அவங்கள ஒரு நம் கண் எதிரே நமக்கு அவங்க என்னைக்குமே சொல்லுவாங்க, உங்களுடன் நான், உங்களுக்காக நான் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்காக இருக்காங்க அப்படின்னு நினைச்சு நாம இந்த நலத்திட்ட விழாவை நடத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம், முக்கியமான விஷயம். அதுல இத்தனை நாள் ஒரு குழப்பம் இருந்தது கட்சியில, அந்த குழப்பங்களும் இன்னைக்கு வந்து சரியா போச்சு. ஸோ மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் தலைமையில இன்னைக்கு அதிமுக எந்த திசையில போகும் அப்படின்னு என்ன மாதிரி வெளியாட்களுக்கு ஒரு டவுட் இருந்தது. இப்போ அந்த ஒரு இதுதான் இனி போக போகும் திசை, இதுதான் நாம் அடைய போகும் இலக்கு அப்படின்னு கட்சிக்குள்ள ஒரு தெளிவு பிறந்ததுங்கிறது எல்லாருக்குமே நல்லது. அது இது அதிமுக மேடைங்கிறதுனால நான் இந்த விஷயங்களை அரசியலை பேசுறேன், ஆனா நான் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு இங்க வந்திருக்கேன். ஏன்னா நலத்திட்டம்னு வரும்போது மறுபடியும் நான் சகோதரர் சத்யா அவர்களை அந்த இடத்துல பாராட்டி ஆகணும். அவர் வந்து கட்சிய பார்த்து இந்த இடத்துல இந்த நல உதவிகளை கொடுக்கவில்லை, தேவையை பார்த்து கொடுக்கிறார். அது மிகப்பெரிய மனிதம். அந்த மனிதம் அதிமுகவுடைய அடிப்படை சித்தாந்தத்திலும் இருக்கு. அவங்க எண்ணிக்கை இருந்தாலுமே எங்களுக்கு யார் யார் ஓட்டு போட்டாங்க, எந்த மதத்தினர் ஓட்டு போட்டாங்க, எந்த சமூகத்தினர் ஓட்டு போட்டாங்கன்னு ஒரு நாளும் கணக்கு பண்ணதே இல்லை. யார் எப்படி என்ன பண்ணாங்க, இந்த தொகுதியில இந்த இடத்துல எவ்வளவு பூத்துல, இந்த பூத்துல எவ்வளவு போலாச்சுன்னு யோசிச்சது இல்லை. எல்லாருக்குமான ஒரு நன்மையை கொடுத்த ஒரு சித்தாந்தத்தை, அது புரட்சி தலைவர் ஆரம்பித்து வைத்த சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தை கடைசி வரை பின்பற்றி தன்னுடைய ஆட்சியை கொடுத்தது அதிமுக. அந்த ஒரு விஷயம் நான் வந்து நிறைய விமர்சிச்சிருக்கேன், நிறைய விமர்சிச்சிருக்கேன். ஏன்னா நம்மளால முடியும், நான் வந்து கட்சியில இருந்தா சொல்ல முடியாத விஷயங்களை ஒரு அரசியல் பார்வையாளரா தாராளமா சொல்ல முடியும், நிறைய சொல்லியிருக்கேன். சாராய கடைக்கு நான் ரொம்ப மிகப்பெரிய எதிரி. நம்முடைய தமிழ்நாட்டில் எல்லோரையும்
ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய அந்த மது பிரச்சனை அந்த மது அரக்கனை எந்த ஆட்சியாக இருந்தாலும் கட்சி பாரபட்சம் இல்லாமல் நான் விமர்சிச்சிருக்கிறேன் ஆனா அதை தாண்டி ஒரு விஷயத்தை ஒரு நலனை மக்கள் நலனை எடுத்து பேசணும்னு சொன்னா அந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிற ஆட்சியை விமர்சிக்காம இருக்க முடியல இது எந்த இடத்துல எந்த மேடை கிடைச்சாலும் சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு மிக மிக பெரிய ஒரு ஆதங்கமா எனக்கு இருக்கு என்னன்னா இப்போ சமீபத்துல ரெண்டு விஷயம் சொன்னாங்க ஏதோ ஒரு இடத்துல மட்டுமே குடிக்கலாம் அப்படின்னு இருந்தது போய் இப்ப நீங்க வந்து சந்தோஷமா இருந்தா குடிக்கலாம் விசேஷமா இருந்தா குடிக்கலாம் கல்யாணம் பண்ணாலும் குடிக்கலாம் எங்க வேணா குடிக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு ஒரு எல்லாத்துக்கும் வந்து நம்ம தடை போட மாட்டோம் அதுக்கு பதிலாக நம்ம வந்து லைசன்ஸை கொடுத்துருவோம் கல்யாணம் பண்ண வழிய விளையாட போற இடத்துல விளையாட்டு விழாக்கள்ல கூட அங்க வந்து மதுவை வழங்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் அதுக்கு மக்கள் மட்டும் இல்லாம அவங்களுடைய கட்சிக்காரங்களை அரசு திமுக அரசின் கட்சிக்காரங்களை அதை எதிர்த்ததுக்கு அப்புறமா அதை மிக மிக அவசரமாக நிறுத்தி வச்சிருக்காங்க மொத்தமா அதை வந்து வாபஸ் வாங்கல நிறுத்தி வச்சிருக்காங்க திருப்பி யாராவது எந்த இடத்துலயாவது ஒரு சின்ன லூப் ஹோல் வருமா அப்படின்னு கண்டிப்பா பாப்பாங்க அந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் இத கட்சிக்காக சொல்லல ஒவ்வொரு தாய்மாருக்கும் சொல்றேன் ஒவ்வொரு குழந்தை குட்டி புள்ள குட்டிக்காரங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்றேன் விழிப்பாக இருக்கணும் மக்கள் விழிப்பாக இருக்கணும் விழிச்சுக்கிட்டே இருந்தாதான் இந்த மாதிரி மிகப்பெரிய அநியாயங்களை நிறுத்த முடியும் கடல்ல வந்து பேனா வைக்கிறது பெருசு கிடையாது ஒவ்வொரு வீட்டிலையும் பேனா பிடித்து குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அதுதான் பெருசு கலைஞர மரியாதை பண்ணணும்னு சொன்னா நூலகங்கள் கட்டணும் திருவள்ளுவர் சிலையை விட 3 அடி அதிகமா கடல்ல வந்து சுற்றுச்சூழல் மாசு ஏற்படும் அளவுல ஒரு பேனா வைக்கிறதெல்லாம் என்ன ஒரு இது வைக்கலாம் பேனா தாராளமா வைக்கலாம் பேனா வைக்க இடமா இல்ல உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க யார் வேணாம்னு சொன்னா அதுக்கு வந்து பேர் பெங்கால் தான் கிடைச்சதா அங்கதான் வைக்கணுமா அங்க எழுத கூட முடியாது பேப்பரே இல்லாத இடத்துல பேனா எதுக்கு வைக்கணும்